वेलकम स्टूडेंट स्टैंडर्ड 9 सब्जेक्ट साइंस यूनिट 1 ला मेजरमेंट ला बुक बैग एवलुएशन பார்க்க போறோம் புக் எடுத்து வச்சுங்க ஸ்டூடண்ட்ஸ் நான் டிக்டேட் பண்றேன் ஆன்சரை மார்க் பண்ணிக்கங்க சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர் லெஸ் தென் சென்டிமீட்டர் லெஸ் தென் மீட்டர் லெஸ் தென் கிலோமீட்டர் அதே மாதிரி இங்கே மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் मीटर किलोमीटर கொடுத்திருக்காங்க இது கிரேட்டர் தென்ல கொடுத்திருக்காங்க அடுத்து கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இது எதில லெஸ் தென்ல கொடுத்திருக்காங்க அடுத்து கிரேட்டர் தென்ல கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படினா சின்ன அளவுல இருந்து பெரிய அளவுக்கு எது இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் 1 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் மீட்டரோட எஸ்ஐ யூனிட் என்னமா லெந்த் அதே மாதிரி 1 kg of rice is weighted by 1 kg of rice எதில மெஷர் பண்ணுவோம் பீம் பேலன்ஸ் थर्ड 1 the thickness of a cricket ball is measured thickness of a cricket ball எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் வெர்னியர் காலிபர் फोर्थ 1 radius of a thick wire is measured by எதில thin wire எதில மெஷர் பண்ணுவோம் screw gauge A physical balance measures small distance in mass up to physical balance la endha evlo alavukku smallest unit nammala measure panna mudiyum 1 milligram okay va next 2 or false correct the statement the SI unit of electric current is kilogram right ah illa SI unit of electric current ங்கிறது என்னது ஆம்பியர் ஓகேவா சோ ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதணும் அப்படினா the SI unit of electric current is ஆம்பியர் அப்படி எழுதணும் அதாவது ஃபால்ஸ் னு போட்டு கரெக்ட் ஸ்டேட்மென்ட் போட்டு அதுக்கு அப்புறம் the SI unit of electric current is ஆம்பியர் அப்படி எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் the SI unit of measurement கிலோமீட்டரோட SI unit மெஷர் சாரி கிலோகிராம் கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க என்னது தப்பு மீட்டர் தான் என்னது எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் ஓகேவா இப்ப ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதணும்னா ஸ்டேட்மென்ட் ஃபால்ஸ் னு எழுதி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் னு எழுதி மீட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் னு அப்படி எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் 3rd 1 இன் எவ்ரிடே லைஃப் we use the term weight instead of mass true the physical balance is more sensitive than beam balance ட்ரூ தான் பீம் பேலன்ஸ் ஃபிசிக்கல் பேலன்ஸுங்கிறது பீம் பேலன்ஸை விட சென்சிட்டிவ் ஆனது தான் 1 செல்சியஸ் டிகிரி இஸ் அண்ட் இன்டர்வல் ஆஃப் 1 கெல்வின் அண்ட் 0 டிகிரி செல்சியஸ் இஸ் 273.17 கெல்வின் ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ட்ரூ வித் த ஹெல்ப் ஆஃப் வெர்னியர் காலிபர் வி கேன் ஹாவ் அன் அக்யூரன்சி ஆஃப் 0.1 மில்லிமீட்டர் அண்ட் வித் ஸ்க்ரூ கேஜ் வி கேன் ஹாவ் அன் அக்யூரன்சி ஆஃப் 0.01 millimeter. So statement correct. Match it parunga. Length edhula measure pannuvom. Meter. Length na meter. Mass kilogram. Time second. Temperature Kelvin. Okay va. Next screw cage. Screw cage la edha measure pannuvom. Coin. Okay va. Coin or diameter. Next vernier caliper. Vernier caliper ngiradhu enadhu? cricket ball beam balance vegetables digital balance gold ornaments so book எடுத்து வச்சுக்கோங்க நான் டிக்டேட் பண்ணதா மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தெளிவா படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 2 motion செகண்ட் லெசன் பார்க்க போறோம் என்னது motion இன்ட்ரோடக்ஷன் பாருங்க motion is the change in the position of an object with respect to its surrounding அதாவது தன்னோட சரவுண்டிங்க பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன்ல ஏற்படுற சேஞ்சஸ் தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படினா motion அப்படி சொல்றோம் ஓகேவா இந்த யுனிவர்ஸ் எல்லாமே அதாவது எவ்ரிथिंग இன் தி யுனிவர்ஸ் இன் motion இந்த யுனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே எப்படி இருக்கு அப்படினா motionல இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் நம்ம அப்படி சொல்லணும் அப்படினா எந்த பொருளுமே என்ன இல்ல ரெஸ்ட்ல இல்லன்னு சொல்றோம் ஏன் அப்படினா நம்மளோட எர்த் என்ன பண்ணிட்டு இருக்கு moving around the sun நம்மளோட எர்த் என்ன பண்ணிட்டு இருக்கு சூரியனை சுத்தி வந்துட்டே இருக்கு சோ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்மளோட எர்த் வந்து மூவிங் அடி மூவிங்ல இருக்கும்போது நம்மளும் என்ன பண்றோம் எர்த்ல யுனிவர்ஸ்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன சொல்றோம் அப்படினா மூவிங்ல இருக்கறதா தான் மீனிங் ஓகேவா
அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மூவிங் சரௌண்டிங்கை பொறுத்து தன்னோட பொசிஷனில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு கார் எடுத்துக்கிறோம். கோர் அலாங் த ரோடு, ட்ரெயின் அலாங் த ட்ராக், அண்ட் ஏரோப்ளைன் இன் த ஸ்கை ஆர் ஆல் மூவிங். எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா மூவிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டில் ஒன் டைப் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட சீலிங், சீலிங்கில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க ஃபேன், இது அனதர் டைப் ஆஃப் மோஷன். அதே மாதிரி பிளேயிங் இன் ஸ்விங், ஊஞ்சல் விளையாடுறோம் இல்லையா, முன்னாடி போகும் திரும்ப பின்னாடி வரும் திரும்ப முன்னாடி போகும், இது ஒன் டைப் ஆஃப் மோஷன். ஓகேவா? மோஷன் டிஸ்கிரைப்ஸ் இன் டேர்ம் ஆஃப் டிஸ்டன்ஸ். அப்போ மோஷனுங்கிறது எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? எவ்வளோ தூரம் தூரம் போயிருக்கு, ஸ்பீடு எவ்வளோ வேகமாக போயிருக்கு, ஆக்சிலரேஷன், டைம், இது எல்லாமே எதில் தான் வரும் அப்படின்னா மோஷனில் தான் வரும். அதை டீட்டெயிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் டேர்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு தன்னோட பொசிஷனை மாற்றாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் மேலே புக்கை கொண்டு போய் வைக்கிறோம். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எடுக்கிற வரை என்ன பண்ணியிருக்கோம், அது மேலேயே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ அந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ரூம் இருக்குது, ரூமோட வால் இருக்குல்லையா, செவர், செவர் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும், அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பேர்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ளை ஆகும். ஒரு கார் வந்து ஒரு காரோ பஸ்ஸோ ரோட்டில் மூவ் ஆகிட்ருக்கு, ஏரோப்ளைன் என்ன பண்ணுது மோஷன், இது எல்லாம் ஒரு மூவ் ஆகிட்ருக்கு, இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மோஷன் இஸ் எ ரிலேட்டிவ் ஃபினோமினன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் மீன்ஸ் தட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்பியரிங் டு பி இன் மோஷன் டு ஒன் பர்சன் கேன் அப்பியர் டு பி அட் ரெஸ்ட் அஸ் வியூட் பை அனதர் பர்சன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்டில் இருக்கிறதா தோணும், இன்னொரு பர்சனுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டு மூவிங்கில் இருக்கிறதா தோணும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஃபினோமினன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? பஸ்ஸு ஸ்பீடாக மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு சைடில் இருக்குது, சைடில் தெரியுது இல்லையா, மரமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பேக்வேர்டில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஒவ்வொரு மரமாக நமக்கு நம்ம பஸ் மூவாக ஒவ்வொரு மரமாக என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பேக்வேர்டில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அந்த ட்ரீ வந்து எப்படி இருக்கும், மூவிங்கில் இருக்குன்னு தோணும், மூவிங்கில் இருக்க மாதிரி தோணும். அதே இன்னொரு பர்சன் அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரம் எப்படி இருக்கும், ரெஸ்டில் இருக்கதா தோணும். ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஃபினோமினன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? நம்ம பஸ்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கோம், பஸ்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு மரம் வந்து மூவிங்கில் இருக்க பேக்வேர்டில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும், மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறவனுக்கு அந்த மரம் எப்படி இருக்கும், ரெஸ்டில் இருக்க மாதிரி தோணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் மோஷன். இன் ஃபிசிக்ஸ் மோஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பிலோ, என்ன அப்படின்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், தென் ரேண்டம் மோஷன். லீனியர் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோஷன் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மோஷன், மோஷன் அலாங் எ சர்க்குலர் பாத், ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் ஆசிலேட்டரி மோஷன், ரிப்பீட்டிவ் அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அஸ் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் தெரியல அப்படின்னா நம்ம ஊஞ்சல் விளையாடுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட்டு ரேண்டம் மோஷன், நம்ம பார்த்தோம் இல்லையா லீனியர் சர்க்குலர் ஆசிலேட்டரி, இதில் எதுலேயுமே வராமல் ஒரு ஆப்ஜெக்ட்டு எப்படி வேணாலும் ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ ஸ்ட்ரைட் லைன்லையோ சர்க்குலர் பாத்திலையோ எப்படி வேணாலும் மூவ் ஆகும் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேண்டம் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளே கிரவுண்டில் இருக்கிற ஃபுட்பால், ஃபுட்பால் எந்த டைரக்ஷனில் எப்போ எந்த டைரக்ஷனில் வரும் நம்மளால் சொல்ல முடியுமா,
அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனுங்கிறது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்து ஃபஸ்ட்டு 1 hour என்ன பண்ணுது, 60 kilometers ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் 1 hour அதே சேம் 60 kilometers ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? அப்போ அந்த கோர் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் என்ன பண்ணுது, கடந்து போகுது, ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 hour 60 kilometers போகிற கார் நெக்ஸ்ட்டு 1 hour என்ன பண்ணுது, அதே 60 kilometers ட்ராவல் ஆகுது. அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், ஓகேவா? த ஆப்ஜெக்டோட யூனிஃபார்ம் மோஷனுங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அது வந்து ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமாகவும் இருக்கலாம், பிக் இன்டர்வல் ஆஃப் டைமாகவும் இருக்கலாம், 1 hour இருக்கலாம், 1 second ஆகவும் இருக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் மோஷன், சேம் அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 hour 60 kilometers ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதே தான் நாங்கள் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஒரு 5 minutes என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 kilometers ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சாரி 100 meters 5 minutes ஒரு காரு ட்ராவல் ஆகும், ஓகேவா? 100 meters 5 minutes ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது, ஹெவி டிராஃபிக்கில் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5 minutes என்ன பண்ணுது, 2 kilometers தான் ட்ராவல் ஆகும், ஓகேவா? 5 minutesங்கிறது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமிங். டைமிங் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அது ட்ராவல் பண்ண டைம், ட்ராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் எப்படி இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு 100 meters போயிருக்கு, நெக்ஸ்ட்டு 2 kilometers ட்ராவல் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ், அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வேறியாக இருக்குது. அன்இக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் Object said to be non-uniform motion. It covers an unequal distance, unequal distance in equal interval of time. Okay, ma. Next, distance and displacement. But distance is the actual length of the both travelled by a moving body respective of direction is called distance. That's what we're talking about. That's what we're talking about. கன்சிடர் பண்ணாமல், டைரக்ஷனை கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு பாடி இன்னொரு பாடிக்கு மூவ் ஆகுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு எடுத்துக்கிற டோட்டல் லென்த்தை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ். இதில் நம்ம என்ன பண்ண போனோம் அப்படின்னா டைரக்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம், அதோடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர். ஏன் மீட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கேலார் யூனிட், சாரி அது எஸ்ஐ யூனிட் மீட்டர்னு சொல்கிறோம், இது ஒரு ஸ்கேலார் யூனிட்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு மேக்னட்யூடு மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ மூவிங் பாடி இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன். இட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன். இட் ஆல்சோ மெஷர்டு இன் மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். என்ன அப்படின்னா சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த மூவிங் பாடி இன் பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு மூவிங் பாடி தன்னோட பொசிஷனில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? த குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன், இதே ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு டைரக்ஷனும் இருக்குது மேக்னட்யூடும் இருக்குது. இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்கிறோம், மீட்டர், ஓகேவா? இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மோஷன்னா என்ன, டைப் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்துருக்கோம், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீடு வெலாசிட்டி அண்ட் அசிலரேஷன் பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.